வெல்கம் டு வேர்ல்ட் ஸ்டோரி. உலகத்தில் பல்வேறு நாடுகளில் நடந்த பல்வேறு விதமான மர்மமான அன்சால்வ்டு இன்சிடெண்ட்டை ஒன் பை ஒன்னாக நம்ம சேனலில் நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். அந்த வரிசையில் நம்மளுடைய மிஸ்ஸிங் இந்த வீட்டில் எபிசோடு நம்பர் 4 இந்த ஜார்டு மைக்கேல் நெக்ரெட் அப்படிங்கிற ஒரு 12 வயது சிறுவன் சான் கார்போனியா மவுண்டைனில் காணாமல் போன ஒரு சம்பவத்தை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த கேஸ் மற்றதுலேருந்து ரொம்பவுமே வித்தியாசமானது. அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த மைக்கேல் இந்த சிறுவன் 12 வயது சிறுவன், இவன் வந்து ஒரு ஸ்கூலில் இங்கே படிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த ஸ்கூலில் இவனும் ஒரு ஸ்கவுட் குரூப்பில் ஒரு மெம்பராக இருக்கிறான். வழக்கம் போல் இவங்க ஒரு ஸ்கவுட் கேம்ப் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. எங்கே அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, சதர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்கக்கூடிய இந்த சான் கார்போனியா மவுண்டைன் நேஷனல் ஃபாரஸ்ட்டை அரேஞ்ச் பண்ணுறாங்க. அங்கே ப்ரைவேட்டாக ஒரு டென்ட் எடுத்து தங்குறாங்க. அதன் பின்னாடி இவங்க மலையிலலாம் ஏறி போகிறாங்க, வரிசையாக வந்து போயிருக்கிறாங்க. மொத்தம் வந்து ஒரு இவங்க கூட சேர்த்து ஒரு 15 முதல் 16 ஸ்டூடெண்ட் வந்து கூட போயிருக்கிறாங்க. ஒரு ஸ்கவுட் மாஸ்டரும் இவங்க தலைமை தாங்கி போயிருக்கிறாரு. இந்நிலையில் ஒரு நாள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்க போயிட்டு திரும்ப வரக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகிறான். அதிர்ச்சடைஞ்சு போய் எல்லாத்துலையும் தேடுறாங்க, கிடைக்கல. எப்பயும் மாதிரி காவல்துறை அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரேஞ்சர்ஸ்கிட்டலாம் தகவலை சொல்கிறாங்க. அவங்களும் வந்து தேடி பார்க்குறாங்க. இந்த ஒரு பையன் மட்டும் மிஸ் ஆகிருக்கான். ஆனால் இவன் எப்படி மிஸ் ஆனா அப்படிங்கிற ஒரு விஷயமே யாருக்கும் தெரியலை. அதுவுமே ரொம்ப மர்மமாக இருக்குது. அதாவது இவனே வழி தவறி எங்கேயாவது போயிட்டானா, இல்லை வேற ஏதாவது உன்னை கிட்னாப் பண்ணிட்டாங்களா, இல்லை அவன் எப்படி இவனை வாலண்டியராக கீழே இறங்கி எங்கேயும் போயிட்டானா காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் அப்படிங்கிற விஷயமே ஒரு மர்மமாக இருந்திருக்கு. அதன் பின்னாடி இந்த சம்பவம் போது எப்போ நடந்தது அப்படின்னா, 1991. வழக்கம் போல் 25 வருடங்கள் கடந்தும் இதுவும் ஒரு அன்சால்வ்டு இன்சிடெண்ட் தான். இந்நிலையில் ஹெலிகாப்டர்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இந்த டாக் ஸ்குவாட் வர்றாங்க. நிறையா ப்ரைவேட்லேருந்து டிடெக்டிவ் ஏஜென்ட்ஸ்லாம் வர்றாங்க. முன்ன மலையேறதுல முன்னுரிமம் பெற்ற நிறையா நபர்கள்லாம் வந்து தேடி பார்க்குறாங்க, கிடைக்கல. அப்புறமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 10-15 நாட்களுக்கு பின்னாடி ஒரு பள்ளத்தாக்கு பகுதியில் இந்த பையனுடைய ஃபுட் ஸ்டெப்பை வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் வந்து ஒரு இந்த டென்னிஸ் ஷூ வந்து போட்டு போயிருந்தது, அதாவது டென்னிஸ் பிளேயர் யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்போர்ட்ஸ் ஷூஸை வந்து இவன் யூஸ் பண்ணியிருக்கிறான். அதனுடைய ஃபுட் ஸ்டெப்பை வந்து எப்படியோ ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 11,000 அடி பள்ளத்தாக்கு அதில் கீழே போய்கிட்டே இருக்குது. தேடி போய் தேட போகிறாங்க. அப்போ போகும்பொழுது இவன் கொண்டு போன அந்த வாட்டர் பாட்டில் கிடச்சிருக்குது. அதன் பின்னாடி இவன் சாப்பிட கொண்டு போன ஸ்நாக்ஸினுடைய கவரெல்லாம் இங்கெங்கே கடந்துருக்குது. அப்படியே போய்கிட்டே இருக்கும் பொழுது கடைசியாக ஒரு கேமரா ஒன்று எடுக்கிறாங்க கீழேருந்து. அந்த கேமரா வந்து அப்போ வந்து அந்த ஃபிலிம் ரோல் உள்ள கேமரா, அது அந்த கேமராவை எடுத்துக்கிறாங்க. அதன் பின்னாடி எங்கே தேடியும் இவனை கிடைக்கல. ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் இவனை அடித்து கொண்டிருந்தாலும் ஏதாவது ஒரு சிறு தடயமாவது இருக்கும். இவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய தலை முடியாவது கிடச்சிருக்கும். ஆனால் எதுவுமே கிடைக்கல. அங்கே ஒரு ஆள் நடமாட்டமே இல்லை அப்படிங்கிறதுக்கு உண்டான அறிகுறிகள் தான் நல்லா தென்படுது. ஆனால் இவன் கொண்டு போன எல்லா பொருள்களும் இவனை தவிர எல்லாமே கிடைக்குது. வேறு எங்கேயும் சடலங்களோ இல்லை இவன் இறந்து கிடப்பதற்கு உண்டான அறிகுறிகளோ எதுவுமே வந்து கிடைக்கல. அதன் பின்னாடி அந்த கேமராவை எடுத்துகிட்டு போய் அந்த ஃபிலிம் ரோலை டெவலப் பண்ணி பார்க்குறாங்க. 12 ஃபோட்டோஸ் இருந்திருக்குது. நிறையா வந்து ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து எடுத்திருக்கிறான். கடைசியாக இவனே இவனை ஒரு ஃபோட்டோ வந்து செல்ஃபி மாதிரி அந்த கேமராவில் எடுத்திருக்கிறான். அதில் அவனுடைய ஃபேஸ் மட்டும் விழுந்திருக்குது. அப்போ அது வந்து இருட்டுக்குள்ளே எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்படின்னு சொல்கிறாங்க. இருட்டில் வெளிச்சம் தெரியாதனால ஃப்ளாஷ் லைட்டுக்காக இவன் அதை யூஸ் பண்ணியிருந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் பின்னாடி எங்கே தேடியும் இவன் கிடைக்கல. இந்த ஸ்கூலில் வந்து போய் விசாரணையெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ ஒரு மாணவன் மட்டும் என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, இவன் நடந்து போய்கிட்டு இருக்கும் பொழுது திரும்ப வரும் பொழுது இவனால் வந்து நடக்க முடியலை, ரொம்ப டயர்டாக இருந்திருக்கிறான். அதுவும் போய் இவனுக்கு இப்போ தான் முத முத ஒரு ஸ்கூல் ட்ரிப்பில் வந்து நைட்டில் வெளியிடங்களில் தங்கியிருக்கிறான். அதுக்கு முன்னாடி இவன் எங்கேயும் தங்கினதில்லை, முன்னனுவும் இவனுக்கு கிடையாது. இந்நிலையில் பொறுப்பு இல்லாமல் என்ன பண்ணியிருக்கிறாங்க அந்த ஸ்கவுட் மாஸ்டர் அப்படின்னா, இந்த சிறுவனை அங்கேயே இருக்க சொல்லிட்டு நாங்கள் போயிட்டு திரும்ப வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு முட்டாள்தனமாக சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. இந்த சிறுவனும் அங்கிருந்து இருக்கிறான். அதன் பின்னால் இவன் காணாமல் போயிருக்கிறான். மற்ற கேஸ்லையாவது யாராவது இந்த சிறுவனை கூட்டிகிட்டு போனதெல்லாம் பார்த்தேன், வேற எங்கேயாச்சும் பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேஸை பொறுத்தவரை கடைசியாக கிடைத்த இவனுடைய அந்த பேக்கு, அவன் கொண்டு போன அந்த ஸ்நாக்ஸில் இருந்த கவர், வாட்டர் பாட்டில், அவனுடைய கேமரா கிடைச்சதே தவிர இவனுடைய வேற எந்த ஒரு இவன் உடுத்தியிருந்த துணிகளோ இல்லை வேறு எந்த ஒரு பொருளோ இவன் யூஸ் பண்ணது கிடைக்கல. இவன் இறந்து கிடப்பதற்கு உண்டான அறிகுறிகளும் எதுவும் இல்லை. அதனால் எந்த வித ஒரு தடயமும் இதற்கு மேலே கிடைக்காததுனால கொஞ்ச நாள் கழித்து இவனை தேடுறதை கைவிட்டுடுறாங்க. இப்போ வர 25 வருடங்கள் கடந்தும்
இந்த மைக்கேல் ஜார்டு மைக்கேல் என்னானா அப்படிங்கிற ஒரு மர்மம் இப்போ வர சதன் கலிஃபோர்னியாவில் நீடித்து கொண்டே தான் இருக்குது. உங்களை மீண்டும் வேறு ஒரு வித்தியாசமான ஒரு மர்மமான ஒரு ஸ்டோரியோட உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன்.